இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் வீரத்துறவி அவர்கள் நேற்று இறைவனடி சேர்ந்தார். இன்று அவரது உடல் திருச்சி சீராத்தோப்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்தில் இந்து ஒற்றுமைக்காக தொடர்ந்து உழைத்தவர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள். தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் உருவாக்க ஓயாது உழைத்த அவரின் ஆத்மா சாந்தியடைய புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி மற்றும் மௌன ஊர்வலம் தமிழகம் முழுக்க இந்து முன்னணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோவை மாநகர் மாவட்ட இந்து முன்னணி சார்பாக சிவானந்தா காலனியில் துவங்கி 100 அடி சாலை வழியாக VKK மேனன் சாலை வரை மௌன அஞ்சலி ஊர்வலம் நடந்தது. 3000 பேர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கே தசரதன் தலைமை வகித்தார். கோட்ட செயலாளர் எஸ் சதீஷ் முன்னிலை வகித்தார். பேரூர் மருதாச்சல அடிகளார், நாகசக்தி பீடம், பாபுஜி சுவாமிகள் அஞ்சலி உரை நிகழ்த்தினார். அனைத்து கட்சி பிரமுகர்கள், சமூக தலைவர்களே, பொதுமக்கள் மற்றும் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் தகுணா, கோட்ட பேச்சாளர் ஆ கிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் எம் ஜெய்சங்கர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சி தனபால், பாஜக சார்பாக வானதி ஸ்ரீனிவாசன், RSS சார்பாக மாவட்ட தலைவர் ராஜா, மதிமுக மாவட்ட செயலாளர் RR மோகன் குமார் ஆகியோரும் மாவட்ட நகர் ஒன்றிய கிளை மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.